நீ பண்றதுக்கெல்லாம் போட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டனா வர்த்தே இல்ல அப்படினு சொல்லி சொல்றேன். உடனே இவர்ல நான் பேச வேண்டிய இடத்துல பேசுவேன். என்ன பத்தி தெரியாமல என்ன உள்ள அமிச்சிருக்காங்க பாரு. ஏய் சீப்பா தெர்லக் பாய் குத்து குத்து குத்தால குத்து பம்பரமா நாயிச்ச சாட்டைய சுத்து பேச வேண்டிய இடத்துல பேசுவேன்னு சொல்லிட்டு ஏய் இங்க எங்கடா நீ பேசுற போடா கொட்ட டேமேஜ் பெண்கள் என்றால் அனைக்குள்ளும் நோயானது. எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு அவங்க கூட எல்லாம் சேராத சேராத எல்லாம் என்ன சொல்லணும். இது எப்படி தெரியுமா இருக்குது அண்ணா நீ கேள சுத்த நீ பிடிச்சு மூஞ்சில ஊத்துறேன் போடா. நான் உன்கிட்ட நம்பர் கேட்டு 2 வாரம் மேல ஆயிடுச்சு. ஞாபகம் வச்சுக்கிறீங்களா சொன்னால ஞாபகம் மெமரி இருக்காது தெரியும்ல. என்னடா முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கற அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கற எப்படி தெரியும் எனக்கு. நிவாஷினி குயின்ஸ் எப்படி தெரியுமா நிவாஷினி வந்து இது எத்தனை 3ன்னு கேட்டா குயின்ஸ் 3ன்றா. இனிமேல் குத்துறது எல்லாமே ஃப்ரெஷ் நாமினேஷன் தான்டா. சீரியஸா ரசிதா நான் நினைச்சிட்டேன் மவனை இனிமேல் குத்துறது எல்லாமே ஃப்ரெஷ் தான். இந்த உலகத்திலே ரொம்ப டேஞ்சரான யார் தெரியுமா? நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன்டா. காசு பணம் எல்லாத்தையும் இழந்தவன் வந்து ரொம்ப டேஞ்சர். ஏன் சொல்லு அவன்கிட்ட நீ என்ன பண்ண இது ஒரு கருப்பு சரித்திரம். மெல்ல மெல்ல அழிக்கப்பட்ட பிக் பாஸோட கதை 2 பேரோட அர்ப்பணம். இது கதை இல்ல நிஜமா. ஏய் பஞ்சலடா பேசும்போது கதை கதை இது கதை இல்ல கருப்பு சரித்திரம். உடனே கால் அர்ப்பணம். அமுதவாணனுக்கு வழக்கறிஞரா நியமிக்கப்பட்டிருக்கீங்க. அதற்கு உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம் பிக் பாஸ். என் வக்கீல் வண்டமுருகன் வாதாடுவார் ஐயா. வண்டமுருகன் Thank you your honor. Thank you. ADK கேரளா ஓட்டு. இது யாருக்கு? ADK கேரளா ஓட்டு. ஜட்ஜுக்கு. ஜட்ஜ்னா உட்கார்ந்து இருப்பாங்களே. இல்ல உட்கார்ந்து வயலின் வச்சிட்டு இருப்பாங்க. மாஸ்டர் ஜட்ஜ் மாஸ்டர். அப்படி இருக்கும் நினைச்சு நான் கொடுத்தேன் என்பது ஏற்கத்தக்க பதில் இல்லை. நம்மளுடைய கருத்துக்கள் எல்லாம் கெஸ் ஆக தான் இருக்கணும்ங்கற எந்த ஒரு நெசசிட்டியும் அங்க இல்ல. நான் தான் சொன்னேன் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் சொன்னார். நானே ஜனனி கிட்ட நிறைய முறை நான் உங்ககிட்ட தனியா கதைக்கணும். அவர் சொல்லிதான் இங்க ஒருத்தர் வந்து அவருக்கு நியாயம் கிடைக்கணும்னு போராடுறாரு. அதை கொஞ்சம் மரியாதை கொடுத்து நம்மளுடைய உணர்வுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை நம்ம கொஞ்சம் மதிக்கிறோம். இப்படி நீங்க பதிவு பண்ற இந்த வார்த்தைகளை வேற கண்ட்ரில இருந்து வர்றதுனால என்ன வேற மாதிரி பாத்துருப்பாங்கிற ஒரு இது உருவாக்குங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இல்லையா? எப்பயாவது போய் இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கும் ஒன்னும் பிடிக்காது இதுவும் இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட் ஏண்டா கொஞ்சம் மனசாட்சியோட தான் பேசுறியா? அவர் அதே காரணத்தை தான் அவர் அங்கேயும் பதிவிடுறாரு. ஐ நீட் a decision. இத நான் உண்மையா கண்டிக்கிறேன். அப்ஜெக்ஷன் ஓவர். உங்களோட இதுவாங்கிறது என்னோட கேள்வி. ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு இன்டிவிஜுவலோடயது. நான் இந்த ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் நான் பேசவே இல்லையா. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் இவங்க டிபெண்டண்டா இருக்குன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்க டிபெண்டன்ட் சொல்ல முடியாது மை லார்ட். அசீம் this is not a fish market. Let's control our voice. தெய்வத்துக்கே மாறு வேஷமா ஜனனி வந்து அம்பு கிடையாதுங்கிற ஒரு விஷயம் அப்பட்டமாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறார் இந்த இடத்துல அசீம். இதை நான் பாராட்ட தெரிவிச்சேன். அதே விக்ரமன் குற்றவாளி இல்லை என்றதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இதுதான் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட். நேர்மை நீதி நியாயம் ஜெயிச்சது. அந்த வாதத்தின் அடிப்படையில் வின் பண்ண கட்சி அசீமோடையது. புரியுதா? எது முடியா 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 நீ கல்லாட்டாடங்க நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லா கோட்டையும் அழிங்க நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். அவர் இல்லைங்கிற மாதிரி நீங்களும் வாதாடல. ஓப்பனா சொல்ல போனோம் நீங்க பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாலும் நீங்க வந்து பேசுறதான் அதிகமா கேட்டுச்சாலும் உங்க பாயிண்ட்ஸ் எனக்கு கேட்கவே இல்லை. மியூசிக் This is not about you. This is not about Azeem. This is a quote. This is not about you as well, sir. மரியாதை எல்லாம் பேசினா தயவு செய்து வெளிய போயிருங்க சார். நான் வெளிய நடப்பு செஞ்சுக்கிறேன் தண்ணா, தயவு செய்து போங்க. இனிமே நீங்க இருக்க சொன்னா கூட இருக்க மாட்டோம். நீ பெரிய ஜமீன்தாரு, உன்னை இருக்க சொல்றக்கு வெளிய போங்கடா. ஐயோ ராஸ்கல்களா சார். அப்படினா நான் என்னோட வாதத்தை மாத்தி வைக்கிறதுக்கு ரைசன் சொல்றேன். நான் மாத்துறேன், வேற வழி இல்ல. இவட்ட ஈஸியா நாக்கடை எலி வாங்கலாம்டா. இவன் ஒருத்தன் போது வாங்க போங்க. விக்ரமன் குற்றவாளி இல்ல, அவர் மேல பழி போகாது. அதனால என்னுடைய வாதத்தை நான் மாத்தி சொல்றேன். விக்ரமன் வந்து குற்றவாளி இல்ல. அப்ப நமக்குள்ள இருக்கட்டும். அப்படியே போட்டு நமக்கு வெற்றி 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 நாங்க ஜெயிச்சிட்டோம் ஹண்டி. என்னுடைய வாதத்தை நான் மாத்தி சொல்றேன். விக்ரமன் வந்து குற்றவாளி இல்ல. நீ எல்லாம் ஒரு ஜோசியே, உனக்கெல்லாம் ஒரு பட்டா. மெய் மெய்ய பணா, பொய் பொய்ய பண்ண மாட்டீங்கடா போடா. மாலையா இது ஒண்ணுதான் இல்ல, அது இது ஒண்ணுதான் இல்ல. அது கேடு குடுங்கோ. இந்த அவமானம் உனக்கு தேவையா? மூஞ்சில அப்படியே ஊத்திட்டு வா பூச்சி. Thank you. கொஞ்சம் ஓவரா தான் போய்க்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? அசீம் டீம் வின்னர். நீ கேட்டு பாரு. அப்ப நான் குற்றவாளி இல்லைன்னு சொன்னத நான் என்ன போய் சொல்றது? அந்த தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு தீர்ப்பு எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்க? எனக்கு ஒரு பெரிய அநியாயம் நடந்திருக்கு. என் கூடயே பழகிட்டு என் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு 4 பொண்ணுங்க ஓபன் நாமினேஷன் எல்லாம் சேஃபா வந்து ஏமால குத்திட்டாங்க. என் பாக்கெட்ல 10 பைசா வச்சிருந்தேன், அத காண பாஸ். நான் எவ்வளவு சீரியஸா இருக்கேன்னா எதுக்கு அழுத்திட்டு இருக்கற பாரு. மெயினா குயின்சி அவ நெஞ்சிலே குத்திட்டா. நாமினேட் பண்ணி நாமினேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நெஞ்சிலே குத்திட்டா. அத பத்தி வழக்கு எடுக்கணும். வளத்தக்கடா நெஞ்சில பாய்துன்னு கேள்விப்பட்டிருப்ப. ஆனா நான் வளத்தக்கடா இல்ல பாய்ட்டானே. மைனா சிவன் சாட்சியா இருக்க சம்மதமா? இல்ல இல்ல பிக் பாஸ், எனக்கு சம்மதம் இல்ல. அதுக்கு பதில் சொல்லுமா? இல்ல உனக்கும் இல்லையா? எனக்கும் இல்ல பிக் பாஸ். விக்ரமன் அச்சா என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வராடா. இனிமே நான் என் கேம் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாரு. நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போ. அவங்க கவனம் அங்க இருந்ததுன்னா நீங்க எப்படி பாலை டிஃபெண்ட் பண்ணீங்க? பாலை வந்து எடுத்து போட போனது நீங்க பாத்தீங்க. ஆமா, அப்போ நீங்க கேம்ல தானே இருக்கீங்க. ஆமா, என் தலைக்கு மேலதான் போச்சு. இது அப்ஜெக்ஷன் இவங்க சொல்லி கொடுக்க கூடாது. பேசாம பேசாம அதனால ஜெயிச்சது வந்து பேர் என்ன? விக்ரமன். பேர் என்ன தெரியாதா? தெரியும். விக்ரம் இதுலதான் வின் ஆயிருக்காங்க. என்னோட இது லாஸ்ட். இது நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. நான் தான் மயங்குறேன். ஐயோ அது பரவாயில்ல. வாங்க ஓபனா சொல்லவா? நான் நேத்து கேஸ் கொடுக்கும் போதே நான் ரச்சிதா மேல தான் கேஸ் கொடுத்தேன். ஒரு செகண்ட் கேளு. வேணும் ஏன்? ஒரு செகண்ட் கேளு. கூலா இந்த அவமானம் உனக்கு தேவையாலே புச்சுதே நேச்சா. மத்த டாஸ்க் வந்து நான் அழுது நீங்க பாத்துக்க மாட்டீங்க. மத்த டாஸ்க்கு நான் தோத்ததுக்குள்ள அழுவே மாட்டேன். ஃபிளாஷ்பேக். எனக்கு வந்து பாக்ஸ் அனுப்பி என்ன வீட்டுக்கு அனுப்புறீங்க. நான் இப்ப கிளம்பணும். என்னென்ன பா என்னென்ன சொல்றான் பாருங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. ஏதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அங்க அடிபட்டு அழுதுட்டு இருக்காங்க. அங்க தான போணும். அப்படி 2 நாளா கேஸ் போட தெரியுது உனக்கு. நான் என்ன சொல்றேன்? அப்பவே கத்திருக்கலாமே. சாப்பிட சொல்லுங்க. சாப்பிடுங்க மாஸ்டர். போய் சாப்பிட சொல்றீங்களா? உங்களை சாப்பிட சொன்னாங்க. இல்ல 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 உங்களை சாப்பிட சீஸ் வாமிட் எடுத்து. சாப்பிடுங்க எனக்கு வேண்டாம். சாப்பிடுங்க எனக்கு வேண்டாம். நீங்க தான் சொன்னீங்க நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவேன். நான் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னேன்னு சொன்னீங்கல்ல. உங்க இருக்க வக்கீல ஆஜரோ இன்ட்ரஸ்டுகா? வாரியத்தா வாரியத்தா ஊருக்கு சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். வாய் திறந்து பேச மாட்டேன். நீ இல்ல பேசுவேன். இன்னைக்கு வந்து மௌனம் வரதான். யார்ட்டையும் பேசுறது இல்ல. வெரி பிக் இஸ் எல்லாரும் தொட பயப்படுறாங்க. சரி ஓகே நான் பண்றேன். சம்மதம் இல்லை பிக் பாஸ். எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ராங் கன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்பல. நான் சொல்லல. இவன் ஒருத்த மட்டும் தெரியாட்டாடா. எவ்வளவு மண்டக்கடா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்கு மனசாட்சியே கிடையாது. நீ ஒரு கேவலமானவன். உன்னை யாருக்கும் இந்த வீட்டில் பிடிக்காது. இவ்வளவு லென்தா சொல்றியே, உள்ள ஏதாவது mix பண்ணிட்டியா? நோ பாஷ், நீங்க சொன்னத நான் டீடைலா சொன்னேன். உங்க client எதுக்கு டைரக்டா என்கிட்ட பேசிட்டு இருக்காரு? உங்க மூலமா தான பேசணும். டீடைலா சொல்லிட்டாரு. client டைரக்டா பேசணும். சாரி அஜீம், அவர் வாய்ப்பு வழங்குவார் நான் வாங்கிட்டேன். வாங்கி தருகிறேன். அவர் எனக்கு ரூல் சொல்லி தரானே அவரே வந்து திருப்பி சொல்ல சொல்லுங்க. எதுக்கு என்கிட்ட ரூல்ஸ் எதுக்கு சொல்லிட்டு இருக்காரு? மன்னிக்கவும். கதிர் கால்ல தனலட்சுமி போட்ட விலங்கன் காயப்பட்டிருக்கு. திருப்பி அந்த கால்ல வந்து நம்ம போடக்கூடாது. அந்த மனிதாபிமானம் அவருக்கு தெரியும்ல. ஒருத்தரோட தொழில வச்சு பேசுறதும் அந்த தொழில் வச்சு பேசுறது அதுல கேஸா கொடுக்கலாம். அவமரியாதைன்னு தானே நீங்க கேஸ் கொடுத்தீங்க. அது அவமரியாதை, அதுவும் அவமரியாதான். நிறைய போறான்டா. டாஸ்க்குக்காக மட்டும் தான் செஞ்சீங்கங்கிறது வந்து ஃபைனல் ஜட்ஜ்மென்ட். சோ ஐ கிவ் இட் டு ஷிவின் அண்ட் அசீம். थैंक यू, थैंक you so much. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம். அவர் என்ன சொல்லிட்டு போறாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? அவருக்கு சாட்டர்டே கண்ணல வந்து போகுமா இல்லையா அப்படினா சொல்லிட்டு போறாரு. யாருக்கு? உங்களுக்கு தான். கரெக்ட்டா கட்டுடா. அதுக்காக இவனுக்கெல்லாம் மைந்தெல்லாம் வீடு போய் சேரும் யாரா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவ்வளவு மாதிரி மைண்ட் பண்ணு. சுத்தமணி மணி நட்டு காலறல வா. லெட் மீ ப்ளே. இல்ல பிக் பாஸ். என்னடா பைப்ல லைட்டா விரிசல் விடுது. ஐயோ புடிங்கிச்சே. ஆடை அது வந்து எப்படி சொல்லிருக்காங்கன்னா நைட் Dress நைட்டி மாதிரி இருக்குது அப்படினு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிருக்காங்க. முதல்ல அந்த பெண்கள் நைட்டிங்கிறது வந்து சிரிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ படிச்ச பட்டம் பறக்க போகுது பாரு. சொல்லிக்கிறது என்ன? கூட்ட பாரு. ஒருயே யார் நீங்க? சாதாரண சேனல் தரங்க. நீங்க அப்பா ஜிலிகாம் சொல்லே. அவர் போடுற உடைய நீங்க வந்து கிண்டல் பண்ணிருக்கீங்க. ஐயா கேள்கே போட்டுக்க Dress பாடுன்னு பாஷா சாங் பாடுனீங்களா பாடலையா? என்ன சிரிக்கிறீங்க? வந்துருச்சு. இப்போ எதுக்கு சிரிச்சீங்க? பின்னாடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இல்ல என் கெட்டப் செட் ஆவலையா? அதுக்கு அப்புறம் மணிகண்டன் மைனா என்பவர்கள் இவங்க பாடுனது நான் உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். சாரி மச்சான், ஏதோ வேகத்துல பேசிட்டேன். நீ கண்டினியூ கொடுத்தேன். சரி, அடுத்து வந்து அவர் வந்து அடுத்து வந்து அவர் தனிமை. ஒரே நிமிஷம், இப்போ நீங்க அவரை கேள்வி கேட்டுட்டீங்களா? என்னென்ன கேள்வி கேட்டீங்க? நான் கேட்ட கேள்வி நீங்க கவனிச்சிருக்கணும் மேடம். ராமராமன் பாட்டு பாடினால கேட்ட நீங்க கிளையண்ட கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். அவர் நவி மை லார்ட், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெட்லேருந்து பாடுறதை விட்டுட்டு அவரோட நான் இன்னும் முடிக்கவே இல்லை, அதுக்குள்ள அப்ஜெக்ட் சொன்னேன். அப்படி நான் என்ன நினைக்கிறேன்னா நீ என்ன நினைக்கிறது அதை நினைக்கலாம். நம்ம பொண்டாடி பிள்ளை பற்றி அப்போ நான் பஞ்சாயத்தில் ஒன்றும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. போம்டா, நீ பஞ்சாயத்தில் உட்காந்து கிழிச்சு போடா. இப்போ இங்கே வந்து நான் சாட்சியை கூட்டி நீங்கள் உட்காருங்க. அவர் பேசினது எனக்கு புரிஞ்சது. நீங்கள் உட்காருங்க. நான் இன்னும் முடிக்கவே இல்லை. நான் நீங்கள் போய் உட்காருங்க. அவங்க பேசிட்டோம். கூட்டத்துல இருந்து சாட்சி இல்ல, குற்றவாளிகளே சாட்சி எடுத்துட்டு வந்ததா? குற்றவாளியே சாட்சிகள் எடுத்து நீ ஏன் குற்றவாளி தான்? அப்போ நீ ஏன் வாதாட கூடாது? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நீ தான் எல்லார்கிட்ட கத்திட்டு இருக்க. நான் கத்தல, என்கிட்ட கத்தாத. அந்த மாதிரி நீயும் திமிர என்கிட்ட காட்டாத. என்கிட்ட எல்லாம் திமிர இல்ல. என்கிட்ட நீ திமிர இருந்தா பாத்தியா? ஒரு வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுன்னு வந்திருக்கீங்கடா. ரெண்டு வார்த்தை பேசினா சாப்பிட்டு இருப்பேன். நீ இருக்கணும், அது விட்டுரு. ஏய் வேணும்னு பண்றீங்க.